அப்படியே போகும்போது மோட்டோ லாக் பண்ணுவோம். பாய்ஸ் எல்லாம் பசங்களோட எல்லாத்தோட போகிறோம் நாங்கள் தான், ஒரு நாலு பேர். யார் யாருன்னு மென்ஷன் பண்ணக்கூடாதுங்க, கெஞ்சிடானே காலில் வந்து இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு வேற. சரி ஓகே, நம்ம அப்படியே போக லாக் பண்ணுவோம். ஏய் அப்பாட்ட எவ்வளோ மீட்டர் போட்ட? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த டைமும் நம்ம அந்த மவுண்ட் வந்து கிடைக்கல நமக்கு, ஹெல்மெட்டில் மாட்டுற மவுண்ட்னே. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து அந்த மவுண்ட் நம்ம வாங்கிடுவோம். அந்த ஆடியோவும் செக் பண்ணி பார்த்தேன், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று வாங்கி தான் ஆகணும் போல். இந்த நம்ம யூஸ் பண்ணுற மைக்கில் வந்து இந்த நாய்ஸ் வந்து ஏர் நாய்ஸ் கொஞ்சம் கேட்குது, ஹெல்மெட்டுக்குள்ளே வர்றதில்ல நாய்ஸ் ஒன்று, அது வந்து மைல்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த ஒரு டைம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, அடுத்த டைம் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் சீக்கிரமாக வாங்குவோம், ஹெல்மெட் மவுண்ட்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரி வாங்கிடுவோம். கேமரா ஃபஸ்ட்டு வேறு நாய் பெல்ட் மாதிரி இருக்கதும் முன்னாடி முன்னாடி வந்துட்டு போகுது. போன டைம் ஒரு விலாக் பண்ணியிருந்தோம் இதே மாதிரி, பட் ஆனால் அது வந்து வீடியோ ஃபுட்டேஜ் கிராக் ஆகிடுச்சு, ஃபோனில் ஏதோ பிரச்சனை வந்து வீடியோ காணாமல் போயிடுச்சு, அது இல்லாமே போயிடுச்சு கிடச்சில நம்மள்ட. சரி பரவாயில்ல விடுங்க, இதுக்கப்புறம் அது மாதிரி நடக்காமல் பார்த்துப்போம். இங்கே தானே ஆல்ரெடி காலையிலே ஒரு 200 பெட்ரோல் போட்டாச்சு, இதுக்குன்னு ஒரு 100 மட்டும் போட்டுக்கலாம். பிரேக்கெல்லாம் கிடையாது, இடையில அப்படியே நேராக ஒரே ஒரு ஸ்டாப்பிங் திரும்ப தான். எங்கே இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தாங்க பக்கத்து தாங்க. ஏய் ஏண்டா நான் கிராஸ் ஆகிட்டு தெரியாது, நான் வந்து எப்பயுமே ஸ்பீடு பிரேக்கரில் கிராஸாக தான் ஏற்றுவேன் அந்த பைக்கை, ஏன்னா இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படி கிராஸ் ஆகிறப்ப பின்னாடி அவன் வந்துட்டான், டக்குன்னு வந்து அவனும் என் கூடயே வந்துட்டான். நான் லெஃப்ட் எடுக்க அவனும் உடனே என்ன போய் டக்குனு லெஃப்ட் எடுத்தான், பின்னாடி ஒருத்தர் வந்தார், ஒரு கிலோ விழுந்துருப்பார், நாங்கள் ரெண்டு பேரும் தப்பிச்சிருப்போம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு விலையில் பெட்ரோல் உங்களுக்கு வந்துருச்சு, பெட்ரோல் போட்டு போயிடுவோம் நம்ம இதுக்கு ஒரு 100. அந்த பைக்கில் பெட்ரோல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி, ஏற்றான் 500 போட்டான் அவன். இப்போ போட்டுட்டு டைரெக்டாக அங்கே போய் போட்டு போன நேரம், அதுக்கப்புறம் அங்கே திருமானூர் தான் ஒரே ஸ்டாப், அங்கே போய் நின்றுப்போம். அமௌண்ட்டு கொடு, 100 போடுங்கக்கா. ஆ திருமானூரில் என்டர் ஆகிட்டோங்க. எங்கே இவன் தாங்க வந்து மெக்கானிக் மாமா, அவங்க வருங்க பைக்கை வெட்டி போடுது. அப்போலேருந்தே நமக்கு வந்து பெரிய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுறது அவன் தான். ஒரு பல்சர் ஒன்று இருந்தது நான் காட்டுறேன், நம்ம பல்சரை எனக்கு தெரிஞ்ச இந்த பல்சரை நான் டியூன் பண்ணுறதுக்கான ஒரு 20 அந்த பல்சரை டியூன் பண்ணியிருப்போங்க. மனசாட்சி இல்லாமல் உட்காந்து நைட் ஃபுல்லாக நைட் டெய்லி உட்காந்து அந்த பைக்கை வேலை பார்ப்போம். டான் 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 இந்த வரைங்க வந்து ஃபுல்லாக வண்டி தான் நிற்கிது, எல்லாமே எல்லா வண்டியிலும் மாடு இருக்கும் பாருங்க, உள்ளே ஃபுல்லாக மாடு தான் நிற்கும். அவர் கூப்பிட்டு போகிறாங்க, மாடை கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க பாருங்கள் நடந்து. அவன் போய் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் அவர் அங்கே பாருங்கள், மேலே 2 மாடு நிற்கிது, வண்டியில் மாடு நிற்கிது பாருங்கள். என்ன பண்ண பிரச்சனை, மாட்டு வெடிக்க நடக்குது பாத்துக்க, உள்ள போனா சாப்பிட்டு அனுப்பிச்சு அனுப்பிட்டு. மாடு முறையா இருக்குது வரேன் இங்க பாருங்க, மாடு ஒரு மாடு கூப்பிட்டு வராங்க. இந்த பசங்க எல்லாமே மதுரை பக்கத்தில் உச்சரமுட்டியாங்க, எல்லாம் சூப்பராக பழகினாங்க எல்லாமே. அப்படியே எப்படி சொல்கிறது, இது புதுசாக பார்த்த மாதிரி இல்லை, எல்லாமே ஏதோ ரொம்ப நாள் பழகின மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பழகினாங்க.
மாடு உங்கள் மாடு ஜெயிச்சிச்சு, அது வேற ஃபோன் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க இவ்வளோ மாடு ஜெயிச்சிச்சு அப்படின்னு. கண்டிப்பாக போடுறேன், இல்லை இல்லை நான் யூடியூப் சேனல் இவ்வளோ போகிற இடத்துல உங்களுக்கு ஐஸ்கிரீம் தான் முக்கியம். ஏன்னா எத்தனை வருஷம் வளர்க்குறீங்க நீங்கள்? ஆறு ஏழு வருஷமாக இருங்க. ஆ, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் எடுத்து வளர்க்குறீங்க, இல்லை பெருசாக தான் எடுத்துக்கலாம்? சின்ன சரி 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 ப்ரோ, ரெண்டு வாட்டி வந்துருக்கோம். ஆ, ரெண்டு வாட்டிலுமே நல்லா வந்திருக்கு, இப்போ மூணாவது வாடி வந்துருக்கு. சரி ஓகே ப்ரோ, சூப்பராக பண்ணுங்கள். நம்ப நீ உட்கார்னா உட்காந்துருமா, நீ சொன்னால் நாங்களே கேட்க மாட்டோம், மாடு கேட்குறோமா? இடம்லாம் ஃபுல்லாக ஆகிடுச்சு அந்த ஏரியாவே. ஏ, தூரமாக போயிருந்தா இதெல்லாம் இவ்வளோ பெரிய கயிறு விட்டு கொண்டு வராங்க, கயிறு போட்டிருக்காரு. அம்மா உன்னை நல்லா குத்தி படம் பார்க்கணும் தான். இப்படி பார்த்தாலும் ஒரு 500-1000 மாடு இருக்கும், 700 மாடு இருக்கும். வந்து நம்ம சுவாமி ஸ்கூல் என் கூட படிச்சிருக்கேன், என்னோட மாடாங்க பயங்கரமாக இருக்கு மாடு. இது வேற மாட்டெல்லாம் அவுக்குறாங்க வேற. கண்ணுலேருந்து எடுத்து வளர்க்குறதா நம்ம? கண்ணில் நாலு வெள்ள வாங்கினதா? ஆ, எடுத்து நம்ம அப்புறம் பா எல்லாம் தேத்தி கொண்டு வந்ததா? எந்த ஊர் நமக்கு? பத்து வயசுல இருந்து மாடு விட்டுக்கிட்டு இருக்கேன். ஜல்லி கட்டினா நெல்லு கூட ஒரு ஏக்கர் முளைச்சு போச்சு, மாடு விட்டுதான் போவேன். ஆனால் நம்ம என்ன கொஞ்சம் ஒரு அழுப்பா பத்தி கொண்டோட பார்த்துக்கிட்டு கையை காட்டிக்கிறது தென்னூர்ல ஒரு கை போயிடுச்சு, மாடு பாஞ்சிருச்சு. நான் மாட்டு கடிக்கன்னா எதையுமே பாட மாட்டேன். விடாதீங்க, அதெல்லாம் உங்களை தாண்டி உங்கள் பசங்க பையங்க ஒரு தாத்தா உங்களுக்கு விடாதீங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் அடுத்த வர ஜென்ரேஷன் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுங்க. எனக்கு ஜல்லி கட்டினா ரொம்ப பிடிக்கும். ஆ, கொண்டு வரதான் டோக்கன் கிடைக்கலையா? சரி சரி சரி, மறக்குது மச்சான் மாடு என் ஃப்ரெண்டு நம்ம ஸ்கூல்மேட்டு, அவன் மாடு கொண்டு வந்துருக்கான். முத்தலாம் தெரிச்சு மேல அப்படியே இந்த சைடு போய் பார்ப்பாங்க மாடு ஏதாவது சுற்றுதான் போதான்ட்டு, மாட்டுக்கு எதாவது நேருக்கு நேர் வந்துடுற போது உள்ளே குத்து தான் நம்மளை. Ah!